வெல்கம் பேக் வீடியோ. டேரக்டர் ஹரி இயக்கத்தில் சூர்யா நடித்த படம் சிங்கம் 3. இந்த மூவியில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கா சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியில் ஃபஸ்ட்டு ஷாட்டில் சூர்யா ட்ரெயினில் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. லாங் ஷாட்டில் காட்டும்போது ட்ரெயினோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். அடுத்த ஷாட்டில் ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் நிற்கும்போது அந்த ட்ரெயின் இன்ஜின் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். அதே மாதிரி சூர்யா ஃபைட் பண்ணுவார். அப்போது அந்த கூல்ட்ரிங்ஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே சூர்யா தூக்கி போகிற மாதிரி கட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா வேறு டைரக்ஷனில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த ஷாட்டில் அந்த பாக்ஸ் வந்து ஒருத்தரோட மேலே வந்து கரெக்டாக விழுந்திருக்கும். ஒரு சீனில் சூர்யா வந்து அந்த ரிப்போர்ட்டர் வந்து நம்ம சுத்தி கசன் கண்டுபிடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் சீனில் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் ஏற்றிட்டு கோர்ட்டு கொண்டு போவாங்க. அவங்க ஃபைன் பே பண்ணிவிட்டு வெளியே வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சுத்தி கசன் அவங்க வந்து கோர்ட்டில் அவங்களுடைய ஸ்கூட்டி எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் போலீஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள ஜீப்பில் தான் கொண்டு போனாங்க. ஆனால் ஸ்கூட்டி எப்படி அங்கே கோர்ட்டுக்கு வந்துச்சு? சூர்யா வந்து ஹார்பருக்கு போவாங்க. அப்போ ஒரு கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி ப்ரூஃபாக எடுப்பாங்க. அப்போ அவங்க மேலே இருந்து கண்டெய்னர் கீழே விழுகும். சூர்யாவும் இன்னொருத்தவங்களும் ஜம்ப் ஆகி போகிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு டயரை பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் தடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ சூர்யா அவங்க ஜம்ப் ஆகும்போது கீழே நிற்கும்போதும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளேஸ் வந்து ஃப்ரேம் டு ஃப்ரேம் சேஞ்ச் ஆகியிருக்கும். இந்த ரெண்டு ஃப்ரேமும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் சீனில் ஸ்கூல் டீச்சரை கொண்டுருவாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் பிளட் இருக்கும். நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டு இருக்காது. அதே மாதிரி பாடியோட பொசிஷனும் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸில் சூர்யா விட்டல் பிரசாத் இருக்கிற கண்டெய்னரை பிளாக் பண்ணி செக் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடியோ சைடில் அங்கே வெஹிக்கிள் இருக்காது. ஆனால் அடுத்த ஷாட்டில் பைக் இருக்கும். சிபிஐ ஆஃபீஸில் சூர்யா கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சூர்யா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருக்கும். நெக்ஸ்ட் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இருக்காது. சுத்தி ஹசன் விட்டல் பிரசாத் அடித்து ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அப்போ அவங்க ஃபேஸில் நிறைய இடத்துல அடிபட்ட மாதிரி இருக்கும். அடுத்து அவங்க சூர்யா கிட்டே பேசும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல மட்டும் பேண்டேஜ் ஒட்டியிருப்பாங்க. ரிமைனிங் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே இருக்கும். இந்த மூவியில் அங்கங்கே கேமராமேனோட ஷேடர் தெரியும். விட்டல் பிரசாத் ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்போது அவங்க கிளாஸில் பார்த்தீங்கன்னா கேமராமேனோடைய ஃபேஸ் தெளிவாக தெரியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூர்யா அவருடைய கிளாஸில் பார்த்தீங்கன்னா கேமராமேனுடைய ஃபேஸும் தெரியும். இதெல்லாம் அந்த மூவியில் நாங்கள் கண்டுபிடிச்ச மிஸ்டேக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரீல் வந்து போச்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.